மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ஆகஸ்ட் 8 முதல் 10ஆம் தேதி வரை விவாதம். மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மக்களுக்கு 10 கோடியில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்க ஒப்புதல் கோரி மணிப்பூர் முதலமைச்சருக்கு மு க ஸ்டாலின் கடிதம். டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பிற்கு பிறகு 3வது நீதிபதியை நியமித்தது முற்றிலும் தவறு என செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வாதம். நாளைக்குள் வாதங்களை முடிக்க இரு தரப்புக்கும் உச்சநீதிமன்றம் ஆணை. தேனியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஒன்றாக இணைந்து ஆர்ப்பாட்டம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை அரசு விரைந்து முடிக்க வலியுறுத்தல். இது நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம். கொள்ளை அடிக்க தூண்டியது யார்? கொள்ளை அடிக்க தூண்டியது யார்? கொள்ளை அடிக்க தூண்டியது யார்? கொள்ளை அடிக்க தூண்டியது யார்? கொலை. ஓ பன்னீர்செல்வத்திற்கும் எனக்கும் பதவி மீது ஆசை இல்லை, ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற டிடிவி தினகரன் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு திலகர் விருது. आणि एक विशिष्ट अशी बनवलेली ट्रॉफी, लोकमान्यांची पगडी, केसरीचा पहिला अंक. விழாவில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரும் பங்கேற்பு. சென்னை தாம்பரம் அருகே நடத்தப்பட்ட என்கவுண்டரில் 2 ரவுடிகள் சுட்டுக்கொலை. தடயவியல் நிபுணர்கள் ஆய்வில் காரிலிருந்து செல்போன் மீட்பு. உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்டியதால் துப்பாக்கிச்சூடு என காவல்துறை விளக்கம். காயமடைந்த காவல்துறை அதிகாரிக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் மேலும் 10 ரூபாய் அதிகரித்து 190 ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளி. தமிழ்நாடு முழுவதும் 500 ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி விற்பனை. திராவிட கழக தலைவர் கி. வீரமணிக்கு தகைசால் தமிழர் விருது சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வழங்குகிறார். வரும் 5ஆம் தேதி விஜய் மக்கள் இயக்கத்தின் வழக்கறிஞர்கள் பிரிவு கூட்டம். விஜய் அறிவுறுத்தலை அடுத்து முதன்முறையாக கூடுகிறது. மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் பாலப்பணியின் போது கிரேன் சரிந்து விபத்து. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 17 பேர் மரணம். மெரினாவில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. நீதிமன்றத்தை அரசியலுக்குள் இழுக்காதீர்கள் என மனுதாரருக்கு கண்டனம். சென்னை திருநெல்வேலி இடையே ஆகஸ்ட் 6 முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கும் திட்டம் இல்லை. தெற்கு ரயில்வே விளக்கம். மதுரை அருகே அழகர் கோயிலில் ஆழி தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர். சென்னையில் வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 92 ரூபாய் 50 காசுகள் குறைப்பு. 1852 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. பொள்ளாச்சி அருகே பிடிக்கப்பட்டு வால்பாறை அருகே விடப்பட்ட மக்னா யானை. ட்ரோன் கேமரா மூலம் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வனத்துறை. ஆந்திர மாநிலம் நரசிம்மப்பட்டினம் நகராட்சி கூட்டத்தில் தன்னைத்தானே செருப்பால் அடித்துக் கொண்ட கவுன்சிலர். வாக்களித்த மக்களின் தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை என ஆதங்கம்.